இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷலாக ஹைதராபாத் அடுக்கு பிரியாணி அதோட சைட் டிஷ்ஷெல்லாம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் பிரியாணின்றதால அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு பழமாக தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஹீட் ஆனதுமே 400 ml அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1.5 கைப்பிடி அளவுக்கு முந்திரியை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், ஸ்வீட்டுக்கும் இது தேவை. அடுத்து 4-5 பட்டை, 5-6 கிராம்பு, 6-7 ஏலக்காய், 2-3 பிரிஞ்சி இலை, அதோட கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, உலர் திராட்சை, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பொறுக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கிலோவை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். அடுத்து அரைச்சி வச்சுருக்க இல்லையா குறக்குறப்பாக சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட 4 பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுமே 800 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் பொடி காரத்துக்கு மல்லிப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகு ஜீரகம் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மசாலா வதங்கி வருது. இந்த சமயத்தில் 2 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இதையுமே நல்லா தனியை வடிய விட்டு சேர்த்துக்கலாம். இது அப்படியே வெந்துருன்றதால நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப முத்தலாக தெரிஞ்சிச்சின்னா குக்கரில் 1 விசில் விட்டு சேர்த்துக்குங்க. மசாலாவோட மட்டனை கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 1-5 நிமிஷம் கழித்து மசாலா அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு விட்டுடலாம். 1 பக்கம் வேகட்டும். மட்டன் வேகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்டவ்வில் கடாயை ஹீட்டாக்கி 100 ml அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் சிக்கன் செஞ்சுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து வதக்குறேன். லேசாக வதங்கினதுமே இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். அதையுமே வதக்கிக்கிட்டு மிளகு ஜீரக பொடி 3/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி, இது எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்து வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. மசாலாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து 1 பெரட்டி நல்லா மசாலாவும் அதுவும் ஒன்றா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது 1 பக்கம் வேகட்டும். சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுருளை வறுத்தக்கி எடுத்துக்கிட்டால் அதோட வேலை முடிஞ்சிடும். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக 1 கடாயில் 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சேவணும்னு அவசியம் இல்லை, லேசாக சேர்ந்தால் போதும். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் 1 கடாயை வச்சுருக்கிறேன். ஹீட் ஆனதுமே 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்து வெடித்ததும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயையும் சேர்த்துக்கலாம்.
இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்க்கிறேன். மிளகு ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம். வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் பொடிச்சு வச்சுருக்கிற மல்லாட்டை பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். இது ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இறக்கிடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒலசாச்சி போட்டிருக்கேன், ஒலையும் வந்துருச்சு. கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து கலர் பொடி கொஞ்சமாக லைட்டாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியை நாக்கில் வச்சு பார்த்தா உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக இருக்கும். சாதம் ஒரு அரை வேக்காடாக வெந்துருச்சுன்னா போதும். கை வச்சு நசுக்குன்னா நசுங்கணும். ரொம்ப குழைய விட்டால் நல்லா இருக்காது. பிரியாணி கொஞ்சம் வரையாகவே இருக்கணும். இந்த சமயத்தில் எடுத்து வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடித்து வச்சுக்கலாம். சாதத்தில் தண்ணி நல்லா வடிகட்டும். மசாலாவை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பாகம் மசாலா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பாகம் மட்டும் அந்த பாத்திரத்தில் இருக்கட்டும். இதோட இப்போ வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சமாக கொட்டி மேலே கொஞ்சமாக அந்த முந்திரி இருக்கு இல்லையா, வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்து கொத்தமல்லி இலையை புதினா இலையும் சேர்த்து மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மட்டனையும் மசாலாவையும் சேர்த்து நிறைவு விட்டுடலாம். மேலே அடுத்த சாதம் கொட்டி ஒரு அடுக்கு. அதே மாதிரி முந்திரி, கொத்தமல்லி, புதினா, அந்த மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு 100 ml அளவுக்கு நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மீதி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் தொடச்சி இதே மாதிரி 3 லேயர் போட்டிருக்கேன். போட்டுட்டு துணி மூடி தம்ல போட்டுடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து செவர வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 100 ml அளவுக்கு நெய் தேவைப்படும். நல்ல நெய்யாக இருந்தால் ஸ்வீட் நல்லாவே இருக்கும். சர்க்கரை 1/2 கிலோ அளவுக்கு தேவைப்படும். அடுத்து வெறும் வாணலியில் சர்க்கரையை கொட்டி நல்லா வறுக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த அளவுக்கு வரும். கேரமலைஸ் பண்ணிவிட்டு கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா ஸ்வீட்டு கசந்து போயிடும். பால் 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் நல்லா சுண்டை வச்சு காய்ச்சி வச்சுக்கலாம். அதை இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் பாலும் ஒன்றா கலந்து இது மாதிரி கிண்டி விட்டோன்னாக்கா கட்டியாக தான் இருக்கும். அதுக்குன்னு பயப்பட தேவையில்ல, கரைஞ்சிடும். சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த சமயத்தில் ரவையை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு கிளறணுன்னாக்கா ஹல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். சுருண்டு வந்ததுமே ஒரு 5 நிமிஷம் தம் போட்டால் போதும், நல்லா பூத்து வந்துடும். தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் ஹெவியாக சாப்பிட்ருப்பீங்க. செரிமானம் ஆகாத பிரச்சனை இருந்துச்சுனாக்கா நான் செஞ்சுருக்கிற இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெட்டி தயிர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. அதில் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சம் 2 சிட்டிகை ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைனாக எடுத்துக்கலாம். கெட்டி தயிராக இருக்கணும். தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள், செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. Ha ha ha!